வீடுகளில் நாம் நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? வீட்டில், ஆஃபீஸில் நாமெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பொருள்களின் மூலமாக வரும் வைப்ரேஷன்ஸ். ஃப்ரிட்ஜ் இருக்குது, அது ஓடிட்டுருக்கு, அது ஒரு சவுண்டு வருது, அதனால் மனம் பாதிக்குது, உடம்பு பாதிக்குது. ஃபேன் இருக்கு, அது பேரிங் போயிடுச்சு, லொடக்கு லொடக்குன்னு ஏதோ சவுண்டு வந்துட்டுருக்கு, அதை மாற்றுங்க முதல்ல. அந்த சவுண்டு ஒரு மனிதனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு வீட்டில் உட்காந்துருங்க, ஒரு தண்ணி மோட்டர் காலையில் ஓடிட்டுருக்கோம், சவுண்டாக ஓடிட்டுருக்கோம், நமக்கு தெரியாது, அது நின்று ஒன்று தான் தெரியும், ரிலாக்ஸாக இருக்கும். திடீர்னு மோட்டர் ஆஃப் பண்ணுவாங்க, அப்பாடா அப்படின்ட்டு இருக்கும். அப்போ அது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டோங்கிறது நமக்கே தெரியல, மோட்டர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குங்கிறது தெரியுது. இந்த மாதிரி எல்லா வீட்லேயும் எலக்ட்ரானிக் பொருள் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே நிறையா வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்குங்க. உதாரணத்துக்கு, நான் அங்கே வந்து கோயம்புத்தூரில் ஒரு வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தேன், 3வது மாடி. நான் பெட்ரூமில் படுப்பேன், எனக்கு நிம்மதியே இருக்காது. நான் யோசிச்சு பார்த்தேன், என்னமோ மாற்றி பார்த்தேன், கடைசியாக புரிஞ்சுது 2வது மாடியில் ஃபேன் மாட்டிருக்காங்களே, அதில் பேரிங் போயிடுச்சு. கீழ் வீட்டில் இருக்கிறவருடைய ஃபேனில் பேரிங் போனனால நான் தலை வச்சு படுக்கிறேன் இல்லையா, என் தலை சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு, நிம்மதி இல்லை. ஒரு நாள் லிஃப்ட்டில் பார்த்துட்டு அவரை கேட்டேன், சார் உங்கள் வீட்டில் ஃபேனுக்கு பேரிங் போயிடுச்சு, கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு. நான் வேணால் காசு கொடுக்குறேன், ஃபேன் வேணால் புதுசாக மாட்டி விட்றேன் அப்படின்னு. அவர் ஃபேன் பேரிங் போனதுக்கு ஏன் தூக்கம் இல்லை? இப்படி என்ன நடக்குதுன்னா, பல்வேறு மிஷின்களை வாங்கி வீட்டுக்குள்ளே சேர்த்து எல்லாமே வேலை செய்யுது, அது நமக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது தயவு செய்து எந்தெந்த பொருள் சவுண்டு வருதோ அதெல்லாம் கம்மி பண்ணுங்கள். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க, மீன் தொட்டி, அதில் ஒரு மோட்டர் வச்சுருக்காங்க, அது கர்னு நம்ம உட்கார்ற இன்னமும் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண நிம்மதியாக இருக்குது, அந்த வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. நான் சொன்னேன், அதை மட்டும் ஆஃப் பண்ணுங்க, சரியாக போயிடும். அந்த ஒரு மோட்ரு அந்த 10 பேர்த்த குழப்பிட்டுருக்கு வீட்டில். வாஸ்து மீன் நல்லது, அதுக்கு வைக்கிற மோட்டர் கெட்டது. அந்த மோட்டர் நல்லது, சத்தம் போடாத மோட்டர் நல்லது, சைலன்சர் வச்சு வைங்க. ஸோ இங்கே பாருங்கள், எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு ஒரு குருநாதர் இருக்கார் ஸ்ரீவல்லிபுதூரில், அவருக்கு பேர் நல்லாசிரியர் சுந்தர்ராஜன். ஒரு சாதாரண ஆசிரியருங்க, ரிட்டையர்டு ஆசிரியருங்க. அவர் பக்கத்து வீட்லேயே அவருக்கு அறிவு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, அந்த ஊருக்கே யாருக்குமே தெரியாது. ஒரு சாதாரண மனுஷன் போயிட்டு வந்துருக்காரு, மிகப்பெரிய ஞானி. அவருக்கு நீரோதெரப்பின்னா எல்லாமே தெரியும், வர்மா எல்லாம் தெரியும், முத்ரா தெரியும், கரத்தா தெரியும். அவர் தெரியாத விஷயமே இல்லை, ஹோமியோபதி அப்படி அப்படி பிங்கர் டிப்பில் வச்சுருப்பார், தெரியாத விஷயமே இல்லைங்க. வாஸ்து ஜோசி எல்லாமே தெரியுங்க அவருக்கு, சாதாரண ஒரு மனிதர். இந்த மாதிரி மனிதர் தாங்க எனக்கெல்லாம் குருநாதர். அவர் ஒரு மிஷின் வச்சுருக்காரு, இந்த வைப்ரேஷன் சம்மந்தம் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்காரு, ஒரு வைப்ரேட்டர். அதை வீட்டில் வைக்கிறாரு, அதுக்கு ஃப்ரீக்குவென்சியெல்லாம் இருக்குது. ஃப்ரீக்குவென்சியை மாற்றி வச்சார்னா அந்த வீட்டுக்குள்ளே எலியே வரமாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் எலிக்கு பிடிக்காத வைப்ரேஷன். ஆமாம், கொஞ்சம் மாற்றி வைக்கிறாரு, பல்லியெல்லாம் வெளியே போயிருது, பல்லிக்கு பிடிக்காத வைப்ரேஷன். ஆமாம், இப்படி கொசு எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் மிஷின் வச்சுருக்காரு, அதை மாற்றி மாற்றி வைக்கிறாரு. அங்கே இருக்கிற அந்த விலங்குகள் அது வராதாமா, இது வச்சால் பாம்பு வராதாமா, அப்படி ரிசர்ச் பண்ணி வச்சுருக்காரு. வைப்ரேஷன் மூலியமாக அந்த வீட்டுக்குள்ளே எண்ணங்களை மாற்ற முடியும், அமைதிப்படுத்த முடியும், நோய்படுத்த முடியும்னு வச்சுருக்காரு அவர். இதை நான் மற்றவங்கள சொல்ல போய் ஒருத்தர் கேட்குறாரு, பொண்டாட்டி துரத்துறக்கு ஏதாவது மிஷின் வச்சுருக்காரா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, நல்லா கேட்டுக்குங்க, இதை உண்மை. அதாவது உலகத்தில் மொத்தமாக இந்த 13 பேர் சேர்ந்து பாருங்கள், எல்லாத்துக்கும் 13 வந்துட்டே இருப்பானுங்க. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, டிவி செல்ஃபோன் இருக்கு இல்லையா, நம்ம காசு கொடுத்து வாங்குகிற செல்ஃபோன் இருக்கு இல்லையா, 50,000 ரூபா 30,000 ரூபான்னு, அதில் அவனுங்க ஒரு வைப்ரேஷன் செட் பண்ணி வைக்கிறானுங்க, இந்த வைப்ரேஷனுக்கு இவ்வளோதான் யோசிக்க முடியும்னு. அது கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம இவ்வளோதான் யோசிப்போம், தள்ளி வச்சு பாருங்கள் வேறு மாதிரி யோசிப்போம். இப்படி டிவியில் நிறைய வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வீட்டில் ஒரு ஃபேனில் பேரிங் போச்சுன்னா ஒரு 100 ரூபா கொடுத்து மாற்றுங்க. அதுக்கு 100 ரூபா செலவு பண்ண முடியாமல் உடம்புக்கு செலவு பண்ணிகிட்ருக்கோம், பழைய ஃப்ரிட்ஜ் தான் தூக்கி வீட்டு, கொஞ்சம் சவுண்ட் இல்லாத வாங்குங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே எதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கோ அதை நிறுத்துங்க.
சிலதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது இது யாவது நம்ம நிறுத்தலாமே, எதெல்லாம் நிறுத்த முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் வீடுங்கிறது கொஞ்சம் சவுண்டு இல்லாத இதாக மாற்றணுங்க. ஸோ இது பல பேர் இது யோசிக்கிறது இல்லை, ஏன்னா காசு யோசிக்கிறாங்க. ஒரு மிஷின் இருக்கும், அது கண்ணாமல் சவுண்டோடு ஓடிட்டுருக்கோம், நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். ஸோ இனிமேல் வீட்டுக்குள்ள இருக்கிற மிஷின்லாம் கொஞ்சம் சவுண்டு போடாமல் இருக்கிற மாதிரி சைலண்ட்டாக மாற்றுங்க, இல்லை தூக்கி பழசெல்லாம் வீசிட்டு புதுசாக மாற்றி கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். பல வீட்டு வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்காருனோ அங்கே இருக்கிற எலக்ட்ரானிக் மிஷின்கள் கொடுக்குற சத்தம் தான். சில பேர்த்துக்கு பக்கத்து வீடு சத்தம் இருக்கும், அவங்க சத்தம் அங்கே அங்கே மிஷின் போட்டு வச்சுருப்போம், ஏதாவது சவுண்ட் இருக்கும், ஒரு பக்கத்தில் ஃபேக்ட்ரி ஓடிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே பாருங்கள், இதைத்தான் ஒரு பாட்டில் இன்னமும் கேட்டாங்க. அதில் ஒன்றே ஒன்று என்ன கேட்டால், முதல்ல சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்னாங்க. சத்தம் இல்லாத தனிமை தான் ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, சந்தோஷங்க. சத்தம் இல்லாத தனிமையில் இருக்கும் பொழுது நமது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சவுண்டு அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு பாயிண்ட்டாக வச்சு இனிமேல் ஒரு முயற்சி பண்ணுவோம்.